Good evening to all. This is Ramasamy from Kumbakonam, Kumbakonam Samiyal. இப்போ நம்ம வந்து நம்ம வந்து எப்போதுமே இந்த பகவானோட சுவாமியை எப்போது கோயிலுக்கு போகிறது வேண்டிக்கிறது சுவாமிக்கு சிறப்பாக ஒவ்வொரு நாள் கிழமைகள் எல்லாம் பண்ணிட்டு நம்ம இறையோடு சேர்ந்து நம்ம இறை பக்தியோடு சேர்ந்து ஒன்றி பின்னி பிணையிறது நம்ம இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் பல இனம் மொழி மதங்கள் இருந்தால் கூட நம்ம எல்லா கோவிலையும் வச்சு வச்சு அதில் நம்ம வழிபாடு நடத்தின்னு வரோம். இப்போ குறிப்பாக இன்றைக்கி அமாவாசை, அமாவாசை ஆனோடனே புரட்டாசி மாதத்தில் அமாவாசை ஆன அடியோடு இந்த மாலையபட்சம் முடிஞ்சோடனே நவராத்திரின்னு ஒன்று கொண்டாடுறோம் எல்லோரும். அதுமாரி இறை இதை வந்து நான் வந்து ஒரு இறை தேடுவதோடு இறையும் தேடுன்னு நம்ம சாப்பாட்டுக்கு பற்றி தான் நம்ம நிறையா போட்டுருக்கேன், இறையும் தேடுன்னு சொல்கிறோம். நவராத்திரி திருவிழா ஒன்று ஒன்றும் அந்த காலத்தில் நம்ம பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு சாஸ்திர ரூபமாக சொல்லி பண்ணணும்னு வச்சுருக்காங்கன்னா அது எல்லாத்துலேயும் ஒரு காரணம். நவராத்திரி 9 நாள் என்ன பண்ணுறா, லக்ஷ்மி 3 நாளும் துர்கையை 3 நாளும் சரஸ்வதி 3 நாளும் பகிர்ந்து வந்து வணங்கி டிவைட் பண்ணி 9 நாட்கள் கொண்டாடுறா. சாயந்தர வேளையில் எல்லாருமே குடு முடிஞ்சவா வாவா வசதிக்கு ஏற்ப குடு வைக்கிறா. 2 படி, 5 படி, மொத்த படையெல்லாம் படி வைப்பா, 5 படி, 7 படி, 9 படி அப்படி வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணுவாள். பெண்கள்லாம் உத்தராத்துக்கு உத்தர் வீட்டுக்கு உத்தராத்துக்கு போவாள், போய் சுண்டல்லாம் பண்ணிட்டு இருப்பாள். இப்போ கொரோனா பீரியடுங்கிறதுனால கொஞ்சம் எல்லாருமே அப்பாவாலும் மாஸ்க் போட்டு ஜாக்கிரதையாக இருந்துட்டு பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். நாளையிலேருந்து குழு வச்சுருப்பா, இன்றைக்கி அமாவாசைக்கு நேபத்தியம் பண்ணி பண்ணுவாள். அதேமாரி உங்களுக்கு வந்து நவராத்திரி வந்து இறை தேடுறது இறையும் தேடுனா, இப்போ நவராத்திரிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சுண்டல் பண்ணுவாள். ஒரு நாளைக்கு வந்து கொண்டக்கடலை, பெரிய கொண்டக்கடலை சுண்டல், சரஸ்வதி பூஜை அன்றைக்கி சரஸ்வதிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கருப்பு கொண்ட கடலை சுண்டல், அப்புறம் ஒரு நாளைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது, தாயாருக்கு பத்மாவதிக்கு உகந்ததுன்னு எள்ளு பொடி பண்ணுவாள், எள்ளு உருண்டை பண்ணுவாள். சில பேர் எள்ளு பொடி பண்ணுவாள், எள்ளு கேக் கொடுக்கலன்னு எள்ளு பொடின்னு வெள்ளத்தை போட்டு நெசுக்கி. ஒன்று ஒன்றுலையும் எள்ளுல நிறையா சத்துக்கள் இருக்குது. அவள் நம்ம வந்து பரம்பரமாக சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டான்னா ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை, ஒரு நாளைக்கு பட்டாணி, ஒரு நாளைக்கு பச்சை பட்டாணி, இதைமாரி நிறையா சுண்டல்கள்லாம் பண்ணி நேவேத்தியம் பண்ணி பக்கத்தாத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பண்டமாற்று முறை உங்கத்தில் என்ன சுண்டல்கள்லாம் பருப்பு எங்கத்தில் இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒவ்வொன்றும் பாரம்பரியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெத்தலை சீவல் எடுத்துட்டு சுவாமிக்கு பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு நம்ம ரெகுலராக தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். அதேமாரி இந்த நவராத்திரி இப்போ வந்து கொரோனாங்கிறதுனால கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கா, கோயில்லாமல் சில கோயிலில் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரம் கோயில் சில கோயிலெல்லாம் குழுவப்பா, இப்போ வெள்ளி சனி ஞாயிறு எதுவும் வரப்படாதுங்கிறதுனால கோயிலில் கொஞ்சம் கூட்டம் கரைச்சலாக இருக்கும். கொரோனா பீரியடுங்கிறதுனால அவ்வாவாலும் மாஸ்க் போட்டுட்டு நல்லா சுவாமி என்ன வழிபடுவோம். எல்லாம் வந்து ஜெய் ஆதிபரா சக்திக்கு ஜெய், நல்லா லக்ஷ்மி சரஸ்வதி மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரிக்கு ஜெய், எல்லோரும் நன்னாக இருக்கணும். சுண்டல் கடலில் வந்து சுண்டல் வந்து சாப்பிட்றதுக்காக தான் நேவேத்தியம் பண்ணியிருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் எதனால் பண்ணியிருக்காங்கன்னா, கொண்டக்கடலை எங்கேயோ ஒரு விவசாயி எங்கேயோ கஷ்டப்பட்டு வேக விட்டு அதை வந்து வேகாவதி வெயில் அதை அந்த வந்து அதை பயிர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. அதுமாரி பட்டாணியும் சரி எல்லாமே வந்து இயற்கையாக பூமாதேவியிலேருந்து கிடச்சி அவரை உழைச்சி பாடுபட்டு கொண்டு வந்து கொடுக்குறத அவளுக்கும் விற்கணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் இதெல்லாம் சுண்டல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நவராத்திரினா குடு வைக்கணும்னா அந்த சிற்ப கலைஞர்கள் குடு பொம்மைகள் செய்கிறவா அவள்லாம் விற்கணும், வியாபாரிகள்லாம் வந்து நிறையா அதில் பலன் அடையணுங்கிறதுனால தான் இந்த பொம்மைகள்லாம் வைக்கணும், ஒவ்வொரு வருஷமும் புது பொம்மை 2 வாங்கணும்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கா. அதுமாரி இதெல்லாம் ஒன்று ஒன்று தொட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் கொடுக்கணும். தீபாவளி வந்துடுத்து அடுத்தது, தீபாவளி வந்தால் ட்ரெஸ் புது ட்ரெஸ் வாங்கணும் எல்லாருக்கும். ஏழைகளாக இருந்தால் கூட அவள் வாழ்க்கை வசதி தந்தால் மாதிரி ஒரு வேட்டி சட்டை துண்டு கைலி இப்படி வாங்குவாள். கொஞ்சம் முடிஞ்ச வசதி கூடவா அவள் வாழ்க்கை தகுந்த மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டு டிஷர்ட்டு மேலே அந்த போட்டு இந்த போட்டு எல்லாம் வாங்கி சுடிதார் துப்பட்டா புடவை பட்டு புடவை அதேமாரி வாங்கிட்டுருக்கோம். ஒவ்வொன்றும் அதில் வந்து கைத்தறி நெசவாளிகள் நெசவாளிகள் அதில் புழைக்கணுங்கிறதுனால அதை அதை பண்ணிட்டுருக்கோம். இதேமாரி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணுறதுக்காக தான் சாஸ்திரங்கள் சொல்லி வச்சுருக்கா. நரகாசுரன் வந்து செத்து போனானா அவனுக்கு கொண்டாட சொன்னானா கிருஷ்ணர் சொன்னானான்னு ஆர்வம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால் நம்ம ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு காரம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். அன்றைக்கி நவராத்திரிலாம் ஏதாவது எண்ணெய் பலகாரங்கள்லாம் பண்ணுவாள், அதெல்லாம் எதுக்காக வச்சுருக்கா. அந்த எண்ணெய் வியாபாரிகள் வணிகர்கள் செக்கு பண்ணுவா பல வாணியம் வைத்தியன்ட்ட கொடுக்குறத வாணியன்ட்ட கொடுன்னு சொல்லியிருக்கா. எங்கள் பாட்டிகள்லாம் சொல்லிட்டு வருவாள், கேள்விப்பட்டிருக்கேன். வைத்தியர்கிட்டன்னா டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்காமல் அதை வாணியர்கிட்ட கொடுத்தேன்னா எண்ணெயை வாங்கி நல்லா சாப்பிடு. அப்போ கலப்படம் இல்லாமல் எண்ணெய்களாக இருந்தது. எப்படி எண்ணெய் நான் வாரத்துக்கு 2 முறை தலையில் தேய்ச்சிக்கோ, சனி நீர் ஆடுன்னு சொல்லியிருக்கா.
பெண்கள்லாம் வெள்ளிக்கிழமை நீராடணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், சனிக்கிழமை மறுநாளைக்கு ஆண்கள் குளிக்கணும்னு சொல்லியிருக்கா. ஒன்று ஒன்றும் ஒரு காரணத்தை வச்சு தான் நம்ம ஆன்மீகத்தோடு இறை தேடுவதோடு இறையும் தேடுன்னு இருந்தது. இதை பற்றி சொல்லணும்னா இந்த நவராத்திரி இதெல்லாம் எல்லாரும் நான் என்னோடய வியூவர்ஸும் சரி, பார்க்குற பொதுமக்கள், மெய் அன்பர்கள், இந்தியாவில் உள்ள சர்வேஜனா சுகிரோ பவந்து எல்லாரும் பராசக்தி லக்ஷ்மி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அருளால் நன்னா அமோகமாக இருந்துட்டு அடுத்த வருஷம் வியாதியே உலகத்தில் இல்லாமல் போய் அமோகமாக இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இது சஜஷனை சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அவசியம் அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்யூ ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம், கும்பகோணம் டு ஆல். தேங்க்யூ டு ஆல். நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாக. நன்றி, நன்றி, நன்றி.